ஒரு பாடி வந்து இன்னொரு ஃபுல் வெயிட் வந்து இவர் லிஃப்ட் பண்ணி இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸோ அதுக்கு சம் ட்ராயிங்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த இது பிகினிங்கில் வந்து நம்ம ஆக்சுவலாக போன் கிட்ட தான் ஜாயிண்ட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் ட்ராயிங்கெல்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் சார் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இல்லை இது இப்படி இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை இந்த ஹோல் படத்தில். நான் நினச்சதே வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அது வந்து அவங்க பிறக்கும் போதே வந்து ஹெட்டு லெக்கு, ஒரு ஆளுக்கு ஹெட்டு ஃபஸ்ட்டு இருக்கும், அதே இன்னொரு இதுக்கு வந்து லெக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்விஸ்ட் ஆகி அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. ஸோ அதனால சொல்லும்போது அதுக்கப்புறமா திருப்பி அந்த கான்செப்ட் சேஞ்ச் பண்ணேன். இந்த ஜாயிண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஏரியாவில் இப்படி ஜாயின் பண்ணி ஸோ அதோட கான்செப்ட் எல்லாம் காமிச்சிருக்கோம். ஸோ இது இது வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் வந்து இதுதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்லோ ஒன் பை ஒன்னாக கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஓகே இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ஓகே, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம். பிகாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து இட்ஸ் அதான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, இது வந்து ஃபஸ்ட் டைம் லைக் வேர்ல்டுலேயே நாங்கள் அந்த டைமில் திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரே ஆர்டிஸ்ட் வந்து இந்த கன்ஜாயிண்ட்டை பண்ணது வந்து கிடையாது. ஸோ ஈவன் ஹாலிவுட் படத்தில் ஆகட்டும், எந்த எனி வேர்ல்டு சினிமாவில் கூட அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, என்னென்னா ஒரு ரெஃபரன்ஸும் கிடையாது. ஸோ அதுக்கு எப்படி அந்த இது கொண்டு வரணும், இது சிம்பிளாக வந்து டியூவல் ரோல் மாதிரி கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு நெக்ஸ்ட் ஃபைல் போடும். ஸோ அது அதில் ஒன் ஆஃப் த இது வந்து ஃபஸ்ட் இந்த படம் சார் எங்கள்கிட்ட இந்த கன்ஜாயின் பற்றி சொல்லும்போது, ஸோ ஒன் ஆஃப் த திங் வந்து ஃபிலிம் மேக்கருக்கு லைக் சினிமாடோகிராஃபருக்கு ஆகட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லாகட்டும், ஆக்டருக்கு ஆகட்டும். ஸோ இது வந்து எங்களோட டெக்னிக்கல் லைக் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சைடில் வந்து எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கணும். லைக் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இது வந்து இது ஸ்டேஜிங் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இதுக்காக ஒரு லிமிட்டேஷன். இப்போ நம்ம ஓல்டு படத்தில் பார்த்தோன்னா நிறைய டியூவல் ரோலெலாம் வந்திருக்கும், அதில் பார்த்தோன்னா கேமரா ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ ஆளுங்க மூமெண்ட் இருக்காது, ஸோ கேமரா மூமெண்ட் இருக்காது, அவங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா ஜீன்ஸில் பார்த்தோன்னா சங்கர் சார் அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பட் அதில் கூட கேமரா வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எந்திரனில் வந்து கேமரா மூமெண்ட் இருக்கும், பட் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் நான் பண்ணும்போது ஒரு எந்திரனில் ஐ திங்க் 6 ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இது இருக்குது. பட் அதுக்கே வந்து அந்த 6 ஷார்ட்டுக்கே வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் லைக் 1 இயர் டைம் ஆச்சு. ஸோ இப்போது அந்த டைமில் சார் இது இந்த மாதிரி கன்ஜாயிண்ட்டுன்னு சொல்லும்போது எப்போவுமே கூடவே இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும்போது யோசிக்கும்போது, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம நிறைய வந்து 3D தான் லைக் 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் வந்து அவரோட சாரோட சூர்யா வந்து க்ரியேட் பண்ணி அது வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து எப்படி என்னென்ன ஸ்டெப் எடுத்துருக்கோம் தெரியணும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு டூப் மன்மோகன் சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட், ஸோ அவரு சூர்யாவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஸோ அவர் ஷூட் பண்ணி அது அவரோட இடத்துல வந்து நம்ம 3D வந்து நம்ம சூர்யா சார் பண்ணி அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் சூர்யா சார் அவர் நடிக்க வச்சுட்டு ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ், அது எல்லா ரெஸ்டன் இது எல்லா எக்ஸ்பிரஷன் ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃபேஸ் வந்து அவரோட ஃபேஸில் வந்து மாற்றிருக்கோம். ஸோ அதுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு அது அந்த அதோட டெக்னாலஜி வந்து நாங்கள் யூஎஸில் ஒரு லைட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி, அது ஆக்சுவலி எந்திரனில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து என்னென்னா எந்திரனில் வந்து அவங்க ஃபேஸ் சிட்டி நம்ம ரோபோட் ஃபேஸ் பார்த்தோன்னா அது ஓன்லி ஒரு எக்ஸ்பிரஷன் தான், அவருக்கு எக்ஸ்பிரஷன் இருக்காது. ஸோ அதனால் ஓன்லி ஒரு ஸ்கேன் பண்ணி அது டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் லைக் எ ரியல் ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு வந்து நம்ம நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபுல்லாகவே தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா சூர்ய சார் அங்கே யூஎஸ் கூட்டு போயிட்டு அங்கே 22 எக்ஸ்பிரஷன்ஸ் நாங்கள் ஸ்கேன் பண்ணி, ஸோ அது என்னென்ன எப்படி ஸ்கேன் பண்ணது வந்து உங்களுக்கு இதில் தெரியும். ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னென்னா இப்போ நான் காமிச்சின இந்த இமேஜ் வந்து, ஸோ இது வந்து இட்ஸ் அ லைட் ஸ்டேஜ். லைட் ஸ்டேஜ் என்னென்னா சரௌண்டிங்காக ஒரு லைட் பால் இருக்கும்,
அந்த லைட் பால்ல வந்து அவர் சுரேஷ் சார் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லா லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல வந்து அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து கேப்சர் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷனை நாங்கள் த்ரீடியில் எங்கே வைக்கிறோம். ஸோ இது வந்து அதோட வீடியோ எப்படி கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன், அது ஒரு ஸ்மைல் எக்ஸ்பிரஷன். அதுக்கு அதில் கூட இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் மேக்ஸிமம் ஸ்மைல். ஸோ அது அது வந்து அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி அது அது என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு இமேஜ் மேட்ரிக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்குது யூஎஸ்ல எல்ஏல, அந்த அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதெல்லாம் ரிக்காக டிசைன் பண்ணி, ஸோ அது வந்து எங்கள்கிட்ட 3D வந்திருக்கு. இப்போது அது ஃபுல் 3D ஹெட் வந்து எங்களுக்கு வந்து அப்புறமா அதுக்கு வந்து ஈச் சீனுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இந்த சாங் இது வந்து சாங் சீக்வன்ஸ் அந்த தீய தீய சாங்கில் அது ஓ ஓ அது சொல்கிறது வந்து அவரோட சூரியசோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட இது கேப்சர் பண்ணோம். அது வந்து ஜென்ரலாக மூவ்மெண்ட்டாக இருக்கும்போது அவர் ஃபேஸ் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணுறது ரொம்ப டஃப். ஸோ கேமரா நம்ம மூவ் பண்ண முடியாது, அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா கேமரா அவருக்கு முன்னாடியே வச்சுட்டு இது வந்து அந்த ஹெட்ரிக் ஒரு ஹெட்ரிக் வந்து நம்ம டிசைன் பண்ணி, இது வந்து சிம்பிளானது தான், ஒரு ஹெல்மெட் வச்சு, இட்ஸ் நாட் வெரி காம்ப்ளிகேட்டட் கிடையாது, பட் அந்த கான்செப்ட் தான் மெயின். ஸோ அந்த ஹெட்ரிக் டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு சிம்பிளாக எல்இடி ஸ்ட்ரிப், அப்புறமா ஒரு ஐஃபோன் வச்சுட்டு அவரோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் என்னென்ன அதில் அவர் என்ன பண்ணுறாரா எப்படி மூவ் பண்ணால் கூட அவரோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்து அதில் கேப்சர் ஆகும், அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அந்த 3D பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அதோட அவுட்புட். ஸோ பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும், பட் அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து ஃபுல்லாகவே கேப்சர் ஆகும் அதில். ஸோ அவர் ஜம்ப் பண்ணா இல்லை எங்கே எப்படி ஆனால் கூட அவரோட எக்ஸ்பிரஷன் வந்து எங்கே மூவ் ஆகும் மிஸ் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணதில் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன், லைக் ஒன் சிம்பிள் ஸ்மைல், ஒன் மேக்ஸிமம் ஸ்மைல், அப்புறமா கோவமாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன் பண்ணி. ஸோ இது வந்து ஒரிஜினல் நாங்கள் அந்த லொக்கேஷனில் ஒரு டூப் வச்சு ஷூட் பண்ணது. அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்கேன் பண்ண அந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸு அவரோட சாரோட சூரியா சாரோட இது எல்லாமே வந்து 3D அப்ளை பண்ணி ஒரு ஒரு ஷேடிங் லைட்டிங் எல்லாமே வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் நம்ம இந்தியாவில் பார்த்தோன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வி ஹவ் யூஸ்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர்னு சொல்கிறது. ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் வைஸ் டெக்னிக்கலாக எல்லாருக்கும் வந்து இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறதுனால நிறைய நிறைய வந்து ஹலோ இது ஆல்ரெடி சோஷியல் நெட்ஒர்க்கில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த போட்டிங் சீனில் ஒரு 2 மினிட் சீன் அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெரிய ஹாலிவுட்லேயே இருக்க பெரிய ஹீரோஸ்லாம் இதை பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. எதுக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமேஜை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க தீய தீய சாங் அண்ட் இதில் பார்த்துருப்பீங்க தீய தீய சாங்கில் இது டின்டின்ல கூட இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணாங்க. பட் டின்டின்ல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அனிமேட்டட் இமேஜ் மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து டியூ டு த ஃபாஸ்ட் கட் அண்ட் அதர் திங்ஸ் ஒரு உண்மையான சூர்யா எது வந்து 3D அனிமேஷனில் பண்ணாங்க எதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்தது. இது எல்லாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டு பயப்படுறது என்ன, ஒன்ஸ் இது மாதிரி நான் ஸ்கேன் பண்ணிட்டு வச்சிட்டோம்னா மறுபடியும் அவங்க கால் ஷீட் வேணாம், அஃப்கோர்ஸ் அவங்க காப்பிரைட் தேவை, அதாவது அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும், பட் அவங்க இல்லாமே கூட முடிச்சிடலாம் ஒரு படத்தை. இது இன்னும் டெக்னாலஜி வளர்ந்ததுன்னு வச்சுங்களேன் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வரும், மேபி நெக்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம். அப்புறம் யூ டோன்ட் நீட் ஆர்டிஸ்ட் அட் ஆல், ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட எல்லா எக்ஸ்பிரஷனும் அவங்க சிரிக்கிறதுலேருந்து எல்லா எக்ஸ்பிரஷனும் ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க தேவைப்படாது. Yeah, it's 100% true. இல்ல அவர் காப்பிரைட் வாங்கிடுவார் சார், அவரு உட்கார்ந்த இடத்துல இருந்து இதை யூஸ் பண்ணுன்னா இவ்வளவு காசுன்னு வாங்கிடுவாரு, கதை கேட்பாரான்னு தெரியல. பட் அப்கோர்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜ் இல்ல சார். இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் எக்ஸ்பிரஷன் எடுத்துருவாங்க, ஒரு ஒரு சிரிக்கணும் இப்போ வந்து வாய் எப்படி ஒரு கோணையெல்லாம் காமிச்சிருந்தா பார்த்தீங்களா, இது மாதிரி பல எக்ஸ்பிரஷன் மூஞ்சில எங்கெங்க சுருக்கம் வருமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் பண்ணிடுவோம். ஒரு சிரிக்கிறது கோபம் வருதுன்னா இப்போ ஒரு ஒரு ஆத்திரமா ஒரு ஒரு மாதிரி கோவப்பட்டு ஒன்று கொஞ்சம் அப்படி பார்த்தாலும் இந்த நெத்தியில் சுருக்கம் வரும்,
சிலருக்கு மூஞ்சில எங்க சுருக்கம் இந்த மாதிரி எல்லா சுருக்கங்களும் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி ஒரு நாள் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சீன்கான எக்ஸ்பிரஷன் மட்டும் கொஞ்சம் ஒரே இடத்துலயே நம்ம எக்ஸ்பிரஷன் காமிச்சோம்னா அதை அவங்க அதுல இருந்து இது பண்ணிப்பாங்க கிராப் பண்ணிப்பாங்க. பட் இது ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. பட் ஒரு விஷயம் என்னன்னா பெரிய பெரிய ஹாலிவுட் ஆர்டிஸ்டே இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை, அவங்க பேஸை ஸ்கேன் பண்ண ஒத்துக்கிறது இல்லை. ஒன்ஸ் இது ஸ்கேன் பண்ணிட்டோம்னா நீங்க பல படத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நெக்ஸ்ட். இன்னொன்று வந்து செகண்ட் மெத்தட் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்திரில் அந்த ஆறு ஷார்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ டஃப்பான டாஸ்க் ஆச்சு. அதுக்கு என்னென்னா மேஜர் அந்த டைமில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆச்சுன்னா பர்ஸ்பெக்டிவ் பண்ணுறது. லைக் இப்போ இது இதில் என்ன இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா ரெண்டு கேரக்டருக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா அவங்க அஃப்கோர்ஸ் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் இருந்தனா கூட தாடி வந்து ஒரு நம்ம அகிலன் கேரக்டருக்கு வந்து தாடி இருக்கும். ஸோ அது வந்து இது வந்து அந்த அஞ்சு கேமராவில் என்டையர் ஃபிலிம் வந்து நாங்கள் நம்ம விமல் இல்லைன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணும்போது எவ்ரிடே வந்து இந்த ஃபைவ் கேமராஸ் வச்சு தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த அந்த ஃப்ரீடம் வந்து இங்கே அஃப்கோர்ஸ் கேவி சாருக்கு அந்த டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்டிங் தெரியறதுனால அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த டெக்னாலஜி கூட பார்த்தோன்னா இட்ஸ் அ ஃபஸ்ட் டைம் வி ஹவ் ட்ரைட் இங்கே நம்ம இந்தியாவில் ட்ரை பண்ணது. ஸோ இது வந்து அந்த அஞ்சு கேமராவில் இந்த சீக்வன்ஸ் தான் இந்த அங்கிருந்து இங்கே கீழே வருது. நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த அஞ்சு கேமரால கேப்சர் பண்ணது வந்து இதுதான் அதோட அவுட்புட். ஸோ அந்த விண்டோல இருந்து வரும்போது அந்த லைட்டிங் சேஞ்ச் ஆகுறது. ஸோ அதுதான் நம்ம சௌந்தர் சாரோட ஒன் ஆஃப் த கிரேட் திங். இது ஆக்சுவலி இது பண்ணிட்டு நாங்கள் இது இந்த சீக்வன்ஸ் வந்து நாங்கள் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை நாங்கள் இது ஷூட் பண்ணியிருக்கோம். இது எடுத்துகிட்டு போய் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஎஸ் போகும்போது அங்கே நம்ம கிராஃபிக்ஸ் ரீசர்ச் ஒரு பால் டெப்வெக்கன்னு ஒரு ஆள் இருக்காரு, அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா. ஸோ அவங்க இதில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கான்செப்ட் இது பண்ணது காமிச்சுன்னா அவங்க வந்து தேவர் லைக் ஸோ எக்ஸைட்டட் நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் கூப்பிட்டு அவங்க யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் அது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். அது பண்ண அப்புறமா அவங்க வந்து நம்ம பண்ண அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது, ஸோ எங்கள்கிட்ட நிறைய டூல்ஸ் டிசைனிங் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம படத்துக்காக ஒரு ஸ்பெஷலாக டூல்ஸ் டிசைன் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அவங்க வந்து நம்ம அவதார் அப்புறமா ஸ்பைடர்மேன் இந்த இதுக்கெல்லாம் டூல்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் லைக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு அவங்களுக்கு அந்த எக்ஸைட் ஆயிடுச்சு. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்கள நம்ம டூல்ஸ் டிசைன் பண்ணதுனால நம்ம அவுட்புட் வந்து இட்ஸ் லைக் வேறு இந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் வந்து ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் வந்து அது நாங்கள் எடுத்துட்டு இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். பட் இது என்னென்னா இந்த அஞ்சு கேமரா எடுத்துட்டு நாங்கள் ஒரு 3D மெஷில் அது மேலே போ வச்சுட்டு ஸோ இது ஒன்று கேமரா ஈச் கேமரா. ஸோ அஞ்சு கேமரா வந்து அந்த W மாதிரி அந்த ஷேப்பில் நாங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 3D மெஷ் அது. ஸோ இந்த அஞ்சு கேமராவில் ஒன்று எல்லாமே வந்து அந்த 3D மெஷில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நான் இந்த ஆங்கிள்லேருந்து அந்த ஆங்கிள் வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் எங்கேன்னா கூட நான் கேமரா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். நம்ம ஒரே இடத்துல இல்லாமல் ஸோ இப்போ இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது, நம்ம இங்கே எப்படியானா கூட நான் திருப்பலாம். ஸோ அதோட இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் அண்ட் ஒன் ஆஃப் த நியூ டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு தான் அவங்க வந்து தே ஹவ் கிரியேட்டட் லாட் ஆஃப் டூல்ஸ் கிரியேட் பண்ணி இந்த அவுட்புட். நீங்கள் படத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் யாருக்கும் ஒன்றுமே தெரியல. அது ஆக்சுவலாக தெரியாமல் இருக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான்.
பட் ஆனால் கூட அந்த எஃபர்ட்ஸ் தெரியறதுக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம், எந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் பின்னாடி இவ்வளோ கஷ்டம் போயிருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ இந்த இதெல்லாம். ஸோ இது இன்னொன்று விஷயம் வந்து நீங்கள் இவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், எது டெக்னாலஜியிலோ இல்லை இந்த இதெல்லாம், பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெக்னிக்கல், லைக் சௌந்தர் சார் நான் சொல்கிற மாதிரி டைரக்டர் நம்ம கேவி சார், இது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம சூர்ய சார், அது வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா இந்த செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது ஸோ இந்த இதில் பார்த்தினா நம்ம ஃபஸ்ட் டைம் அகிலன் ஷூட் பண்ணும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸில் அந்த டூப் வந்து எவ்வளோ எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க, லைக் ஹெட் எப்படி திருப்பியிருக்காங்க, பாடி எப்படி திருப்பியிருக்காங்க, எந்த டைமிங்கில் மூவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டைமில் எங்கே பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து அவர் ஆக்ட் பண்ணும்போது அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணும். அதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் மேஜர் டாஸ்க். அது அது ஒரு லேயராக இருந்துச்சுன்னா கூட அதுக்கு மேலே அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அதுக்கு மேலே வந்து ஒரு திருப்பி டைலாக். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனான விஷயம். அதுதான் இந்த படத்தில் எனக்கு இந்த விஜுவல் எஃபெக்ட்ஸ் இதுக்கு கிடைச்சின பெரிய லக் என்னென்னா சூர்யா சார் இந்த இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது. ஸோ அதுதான் நான் லாஸ்ட் டைம் சொல்லும் போது கூட சொல்லியிருக்கேன், அந்த அது வந்து லேயர்ஸ் ஆஃப் ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியர். அவருக்கு முன்னாடி இருக்க அந்த மூணு ஸ்டாண்ட் வந்து லுக்குக்காக, அவர் வந்து ஒரு அங்கே இருக்க ஒரு கேரக்டர் இங்கேருந்து பக்கத்துக்கு போய் அங்கே போய் மூவ் ஆகுதுன்னா அதோட லெவல், அது அவர் கரெக்டாக அந்த டைமிங்கில் அந்த கண்ணை ஒரு கண்ணா சீவு அந்த மாதிரி இருந்தால் தான் அது மேட்ச் ஆகும். அதுக்கப்புறமா அவர் வந்து நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோன்னா டைலாக் இருக்காது. என்னென்னா அந்த சம்டைம்ஸ் டைலாக் வந்து எங்கோ ஒரு இடத்துல தான் வரும், பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மன்மோகித் கேரக்டர், அந்த டூப் கேரக்டர் வந்து இந்த பாடி வந்து திருப்பிடுவாங்க, அப்புறமா ஹெட்டு திருப்பிடுவாங்க, அதெல்லாம் வந்து எப்படி தெரியும், பிகாஸ் அவர் பார்த்தினா அது விஷுவலாக வரும். ஸோ எந்த டைமிங்லோ எப்படி பாடி திரும்புகிறாங்க அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா 1, 2, 3 லைக் நீங்கள் இந்த ஹோல் கிரீன் ஸ்க்ரீன் ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 1, 2, 3, 4 அது ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 1 வந்து இவர் இப்படி திரும்பியிருக்காரு, 1 வந்து இந்த ஹெட் இப்படி திரும்பிச்சு, 1 வந்து 2 வந்து இந்த பாடி இப்படி திரும்பிச்சு, அதுதான் அவரோட மைண்டு. அது அது பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சு தான் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு இது பார்த்தினா தெரியும் சவுண்டில் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் 1 வரும்போது தான் அவர் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா 3rd வரும்போது திருப்பி இங்கே இதோட ஹெட் வந்து இந்த சைடு ரீச் ஆகணும். ஸோ அதுதான் அவரோட டைமிங். இது தவிர இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் அது மேலே டைலாக் அது மேலே. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷனான சீக்வன்ஸ் நாங்கள் பண்ணது, பட் ஹீ இஸ் ஏபிள் டு புல் ஆஃப். அதுதான் எங்களோட பெரிய ஹெல்ப். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸோ எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் பார்த்தனா நீங்கள் வந்து அவர் வந்து பின்னாடி அந்த நாட் வித் டயலாக் பேஸ்ட் கிடையாது, எல்லாமே வந்து இந்த டைமிங் பேஸ்ட் தான் அவர் இது பண்ணோம். இதெல்லாம் வந்து எங்கே இருக்கிறதே கிடையாது, இதெல்லாம் வந்து எங்களோட நெசசிட்டி, எங்களோட அந்த ஃப்ளோவில் என்னென்ன வருதோ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அது அஃப்கோர்ஸ் நம்ம டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த திங் வந்து அவர் நுணுக்கமான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறதுல சம்டைம்ஸ் அவரே வந்து ஹீ ஹிம்செல்ஃப் இது பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் கூட உங்களுக்கு தெரிஞ்சோம் அந்த 1, 2, 3 அது பின்னாடி 5 வந்து அவர் கரெக்டாக மேலே வரணும், அதுக்கப்புறமா இது திரும்பணும். ஸோ இதுதான் எங்களோட டெய்லி, இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1 மந்த் ஐ திங்க் 1 மந்த் நாங்கள் 1 மந்த் 1.5 மந்த் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா திருப்பி சம் கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணி, ஸோ இட்ஸ் லைக் அந்த கிரீன் ஸ்டுடியோலேயே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 45 டேஸ் 50 டேஸ் டோட்டலாக அந்த செட்டப்பே எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹெல்ப் பார்த்தோன்னா எல்லாருக்கும் தே அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி, லைக் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம ப்ரொடியூசர்ஸ் சைட்லேருந்து டைரக்ஷன் சைட்லேருந்து எல்லா சைட்லும். அதுதான் இது இது ஒரு பெரிய இன்னைக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வர்றதுக்கு மேஜர் அட்வான்டேஜ் பார்த்தா அதுதான். அதுக்கப்புறம் இதில் வேறு இன்னும் 2-3
சிம்பிளாக கூட பண்ணியிருக்கோம். லைக் இது இது மட்டுமே கிடையாது, ரொம்ப பேசிக்காக யூஸ்வலாக பண்ணுற மெத்தட்ஸ் கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது இது சம் ஆஃப் த இது வந்து அந்த ஃபைட் ரெண்டு பேர் சண்டை போடுற அந்த சீக்வன்ஸில். இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த சைடில் அவர் இது வச்சிருந்தது வந்து அவரோட பக்கத்தில் இருக்கணும் அந்த கேரக்டரோட லுக்கு. ஸோ அவர் எப்படி திரும்பினா கூட அது கூடவே அது திரும்பணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆன் த ஸ்பாட்டில் நாங்களுக்கு இங்கே ஒன்று டிஃபிகல்ட்டிஸ் பார்த்துட்டு எல்லாமே வந்து டிசைன் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஷார்ட்ஸ் நிறைய இருக்கும். இட்ஸ் லைக் எல்லா மெதட்ஸ் நம்ம சிம்பிள் டியூவல் ரோல் மெதட்லேருந்து அந்த ஃபைவ் கேமரா ப்ரொஜெக்ஷன், அதுக்கப்புறமா அந்த 3D கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து இட்ஸ் என்டையர் டெக்னிக்கலாக நாங்கள் வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதனால நீங்கள் படத்தில் பார்க்கும்போது எங்கே வந்து அந்த ஃபீலே தெரியாது. இட்ஸ் லைக் ஒரு டியூவல் சிம்பிளாக நம்ம கேஷுவலாக ரெண்டு பேர் நடிச்சு மாதிரி தான் இருக்கும். பட் பின்னாடி பார்த்தோன்னா இத்தனை பேரோட சப்போர்ட், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பின்னாடி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இன்னொன்று அந்த விஜுவல் எஃபெக்ட்ஸில் ஆக்சுவலாக கன்ஜாயின் ஃபின்ஸ் அனைது வந்து அஃப்கோர்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வந்து ரஷ்யாவில் பார்த்தோன்னா அது மேலே போகும். அந்த இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா பார்க் ஒரு மியூசியம், அது அது ஒரு மியூசியமில் வந்து அந்த ஹெலிகாப்டரோட எக்ஸிபிஷன் வைக்கிற இடம், அதுக்கு தான் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். பட் அங்கே வந்து அது எக்ஸாக்டாக அது வந்து மேலே போகிறது, அதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் சிஜியில் கிரியேட் பண்ணி உங்களுக்கு பார்த்தினது வந்து ஃபுல் சிஜி ஹெலிகாப்டர் அங்கே மேலே போகிறது ஃபுல்லாகவே. இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் இப்படி தான் இருக்கும், அந்த பார்க் பண்ணி இப்படி இருக்கும். நான் வந்து இந்த சிஜியில் வந்து அந்த அப்படியே ஹெலிகாப்டர் மேலே கூப்பிட்டு போயிட்டு அது பிளாஸ்ட் ஆகிறது. ஸோ இது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் சிஜியில் பண்ணது. ஸோ இதில் இன்னொரு அந்த அது வந்து கடைசியாக 1991 யூஎஸ்எஸ்ஆர் பிரிஞ்சு லாட்வியா, அந்த இதை ஷூட் பண்ணது லாட்வியாவில், லாட்வியா அதை வந்து பிரிஞ்ச ஒரு கண்ட்ரி, அங்கே ஒரு 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 ஆர்மியோட ஒரு எக்ஸிபிஷனில் பார்க் பண்ணியிருக்கு. அது கடைசியாக 92 அப்புறம் அது யாரும் தொடலை, அது இன்னும் எக்ஸிபிஷனில் தான் இருக்குது. பட் இதை வந்து விஎஃப்எக்ஸில் சிஜி பண்ணி இதை பறக்க விட்டுருந்தோம். ஸோ இது அப்புறமா அந்த பிளாஸ்ட் ஆகிறது. இது தவிர இன்னொன்று ஒரு முக்கியமான இது வந்து இங்கே விஜுவல் எஃபெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு இந்த இந்தியன் விஜுவல் எஃபெக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு இன்னொரு சேலஞ்சிங்காக இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரேக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தோன்னா எண்டில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோலில் வில்லன் வந்து அந்த ரேக்ஸ் கில் பண்ணோம். அது வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல்லான சீன். அந்த சீன் பார்த்தோன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அதில் கொஞ்சம் கூட நம்ம சிஜின்னு தெரிஞ்சினாவே அது வந்து டோட்டலாகவே அந்த சீனே கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே எப்போ மீட் பண்ண கூட ஏஜஸ் ப்ரொடியூசர் அகரும் சார் வந்து சார் என்ன ஆயிடுச்சு சார் ரேட்ஸ் நல்லா வருதா? ஸோ அவருக்கு அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. எப்படி என்ன இந்த மாதிரி நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு அவ்வளோ டீட்டெயிலாக ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் சீக்வன்ஸில் பண்ணது வந்து ரொம்ப ரேர். ஸோ அதில் வந்து இது ஐ கேன் சே இட்ஸ் ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். பிகாஸ் அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது, அதுதான் எங்களோட பெரிய சேலஞ்ச். நிறைய பேருக்கு தெரியல அது சிஜில் சொன்னால் அது எப்படி பிஹேவியர் எப்படி இருக்கும், அந்த அனிமேஷன் மூமெண்ட் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வி டிட் லாட் ஆஃப் ஆர்&டி, லைக் ரீசர்ச் பண்ணி அதோட ஃபர்ல வந்து எல்லாமே டீட்டெயில் வந்து நாங்கள் விஜுவல் எஃபெக்ட்ஸில் கிரியேட் பண்ணி. ஸோ அதில் வந்து நான் அந்த சக்ஸஸில் வந்து நான் எங்களோட விஜுவல் எஃபெக்ட்ஸ் ரோல் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இந்த மாதிரி விஜுவல் எஃபெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கணும் அந்த ஃபிலிம்ஸ் எடுக்கிற ஐடியாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தேன் டைரக்டர்.